Welcome to Everyday Cooking. இன்னும் எங்க சேனலுக்கு subscribe பண்ணாம இருக்கீங்களா? மறக்காம click பண்ணுங்க subscribe பட்டனையும் bell iconயும் எப்போதும் எங்களோட connected ஆ இருங்க and subscription free. இன்னைக்கு நம்ம குவிக்கா செய்யக்கூடிய சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ஒன்று பார்க்கலாம். இதுக்காக நீங்க வெங்காய தக்காளியை போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு தயிர் பேஸ்ட் கறி. இதுக்கு நமக்கு ஒரு கப் தயிர் தேவைப்படும். இதை நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க. இதோ தயிர் ரெடி, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் பேன்ல கொஞ்சம் ஆயில் விடுங்க. இதுல ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு டீஸ்பூன் சீரகம். இதோட ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்க ஆட் பண்ணுங்க. அண்ட் ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணுங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகணும், சோ நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு கை கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. அடுத்ததா தேவையான மசாலா எல்லாம் வரிசையா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலாலாம் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதை நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே மசாலாலாம் நல்லா வதங்கிடணும், பச்சை மசாலாம் போயிடணும். அதுக்கப்புறமா நம்ம அடிச்சு வச்சிருக்கிற அந்த தயிர் ஆட் பண்ணிடலாம். தயிர் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் நீக்கி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. உருளைக்கிழங்கோட மசாலா நல்லா சேரணும், ஸோ ஒரு மூடி போட்டு 2-3 நிமிஷம் அதை நல்லா குக் பண்ணுங்க. இதில் தயிர் செய்திருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணுங்க, தாராளமாக போதும். இதோ ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்ம கசூரி மேத்தி ஆட் பண்ண போகிறோம். காஞ்ச வெந்தயக்கீரை 1 டீஸ்பூன். உருளைக்கிழங்கு வேகும்போது நான் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சிட்டேன், ஸோ இந்த கறிக்கான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு, ஸோ ஒரு 1/2 நிமிஷம் அதை குக் பண்ணுங்க, தாராளமாக போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலை தூவுங்க. இது செம்ம டேஸ்டா இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.